ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ரொம்ப யூனிக்கான ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பேம்பு ஸ்டிக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்காக நான் ஃபஸ்ட் ரோல் பண்ணிக்கிறேன் கீழே வச்சு ரோல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் எடுத்து அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு பேரெல்லாம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிக்கலாம் இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன் மாதிரி இப்போ நான் நிறைய பேப்பர் ஸ்டிக்ஸ் செஞ்சு எடுத்துக்குவேன் அந்த பேம்பு ஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பேம்பு ஸ்டிக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேலண்டர் எடுத்து டென் இன்ட்டு டென் சென்டிமீட்டரில் கோடு கிழிச்சிக்கலாம் கோடு கிழித்து அதை கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன் நீங்கள் சிஸர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம் நான் இன்றைக்கி கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே பொறுமையாக வந்து நம்ம கட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் மேலே இருக்க ஸ்டிக்கரை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அதை கவர் பண்ணுறதுக்காக சுற்றி அந்த பேப்பர் ஸ்டிக்ஸை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஒரு பேப்பர் ஸ்டிக்ஸை டபுளாக கட் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே டபுளை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற வீடியோவை நான் வந்து கூடி சீக்கிரமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது வந்து ரொம்ப சூப்பரான ஆர்கனைசர் ஒரு பத்து நிமிஷம் அப்புறமேட்டு அந்த சைடில் எக்ஸஸ்ஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடுமே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் மிச்சத்தை எல்லாமே தூக்கி போட்டுட்டு இப்போ நான் ரெண்டு சைடில் ஒவ்வொரு பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன் சைடில் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வந்து ஒட்டிக்கோங்க நான் அப்படியே ஒட்டுறேன்ட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்டிக்ஸு இந்த சைடு ரென் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றுன்னு ஒட்டிட்டோம் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டலாம் நான் ஒட்டுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறத விட கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்கனைசர் அதாவது அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஜஸ்ட் நம்ம இதை ஃபெமிகல் யூஸ் பண்ணி பண்ணாலே நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒட்டும் பட் ஏன்னா காயறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஆர்கனைசர் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதே மாதிரியே நான் ஒவ்வொரு ஸ்டிக்ஸும் மேலே வந்து ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும் அப்படின்னு தோணுதோ அது அளவுக்கு நீங்கள் வந்து மேலே ஒட்டிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து மேலே அப்படியே கிடக்கடைன்னு ஒட்டிக்கிட்டே வரேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் நான் ஒட்டிக்கிட்டு வர்றது இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிட்டு என்கிட்ட இந்த பேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து காயட்டும் ஒன்று கூட நான் வந்து மேலே ஒட்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து மேலே மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துட்டேன் இப்போ ஃபுல்லாகவே இது வந்து காயட்டும் காய்ஞ்ச பிறகு கட்டுற ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நான் வந்து காய விட்டுட்டேன் இதை இப்போ இது வந்து ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள் சைடில் எக்ஸசார் இருக்கிறது நான் வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறேன் எல்லா சைடுமே ஒரே மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ இதே மாதிரியே எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் பொருள்லாம் போட்டு காமிக்கிறேன் ஸ்கெட்சு எரேசர் ஃபெவிபான் ஃபெவிகால் ஃபெவிஸ்டிக் ப்ரெஷ்ஷஸ் ஸ்கீல் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு காமிச்சிட்டேன் இது வந்து ரொம்ப சூப்பரான இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை